ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் ஆலயத்துக்குள்ளாக அல்ல, ஆலயத்துக்குள் இருப்பவன் கிறிஸ்தவன் கிடையாது. இந்த சபைக்குள்ளே கரபான் பூச்சியம் இருக்கின்றது. இந்த மேடையிலிருந்து பசங்க மனது போதகர் இதை அப்புறப்படுத்தி உள்ளே பார்த்தால் கரப்பான் பூச்சி நிறைந்திருக்கும். சபைக்குள்ளாக சிலந்தியம் இருக்கு. அவர் கிறிஸ்தவர்களா? ஆலயத்துக்குள்ள இருப்பவன் கிறிஸ்தவன் கிடையாது. பிரசங்க பண்ணுகிறபடினால் ஒருவன் கிறிஸ்தவன் அல்ல. 40 நாள் உபவாசம் இருந்தபடினாலே ஒரு கிறிஸ்தவனாக முடியாது. வேதாம கல்லூரிக்கு வந்து படிக்கிற மாணவன் நின்று விதமாக அவர் கிறிஸ்தவனாக முடியாது. இருப்பவன் அவனை சுற்றிலும் இருப்பது வார்த்தை. எந்த நேரமும் நினைத்துக் கொண்டிருப்பது வார்த்தையை. சம்பிரதாயங்களை கொடுத்து அல்ல, கலாச்சாரங்களை கொடுத்து அல்ல, முழு உபதேசம் கொடுத்து அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் அப்பொழுதுதான் கிறிஸ்தவன் ஆகின்றான். நீங்க வேதாம கல்லூரி படிக்கிற மாணவரா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், விசுவாசங்களா இருக்கலாம், போதகரா இருக்கலாம், நீங்க வார்த்தைக்குள்ளாக இருக்கிறீர்களா? வார்த்தைக்குள்ளாக இல்லாவிட்டால் மன்னிக்க வேண்டும், நீ கிறிஸ்தவன் அல்ல. நாங்க சபையில் அங்கத்தை வகிக்கிறோம், பத்து அங்கம் கொடுக்கிறோம், ஆணைக்கு கொடுக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், போதகர் அடையாள அட்டை இருக்கின்றது. ஒருவன் வார்த்தைக்குள்ளாக இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. ஜனங்கள் பார்ப்பதுங்க வெளி தோற்றத்தை. உண்மையாக நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீர்களா? அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமை சபையில சந்தோஷமா இருக்கிறார்கள், உலகத்தார போல ஜீவித்து பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்கள். மீண்டும் நாங்க செய்த காரியங்கள் இப்போ செய்தெல்லாம் பாவம். எங்களை புகைப்பிடிக்க முடியாது, நாராயணம் குடிக்க முடியாது, அநேக காரியங்கள் செய்ய முடியாது. அதிலே ஒரு சந்தோஷம் இருந்தது. இப்பொழுது நாங்க கர்த்தருக்குள் சந்தோஷத்தை தேடுகிற ஜனங்களா இருக்க வேண்டும். பயங்கரமான காரணம் என்ன தெரியுமா? அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஆண்டருக்குள்ளாகவும் சந்தோஷத்தை எடுக்கிறோம், காரங்களை கூடாகவும் சந்தோஷத்தை எடுத்துக்கொள்கிறோம். சப்மரினை போல ஞாயிற்றுக்கிழமை மேலே வரும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை இரவு தன்னுக்குள்ளாக மூழ்கி விடும். அது மேலே வருவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்னு உஷ்ணமாய் இரு, இல்ல குளிராயிரு. குளிரம் இல்லாமல் அனலம் இல்லாமல் இருந்தால் அழிந்து விடுவாய். நாங்க சந்தோஷத்தை எடுக்க வேண்டுமானால் இந்த வார்த்தைக்குள்ளாக சந்தோஷம் வர, இந்த வார்த்தைக்குள்ளாக நான் ஜீவிப்போமே. ஆனால் இதிலே வேண்டாம் கைவிட்டோம். ஒரு காரியம் கூட எங்க வாழ்க்கைக்கு வராமல் இருக்கிறாங்க, பாதுகாத்து அவைகள் வரும் வர பார்க்க. ரெண்டு காரியம் நிமித்தமாக நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிறபடியினாலும் இரண்டாவது காரணம் பிசாசு விருப்பம் இல்லை நீங்கள் நீதிமானாய் இருப்பது. பிசாசு மறுபடியும் வாழ்க்கையில உங்க பழைய காரத்தை உட்புகுத்த பார்ப்பான். நாங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எங்களுக்கு கிடைத்திருக்கிற புதிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் அலங்கார அழகான ஒரு காரியம். உண்மையிலேயே சொல்ல போனா மிகவும் அழகா ஒரு குறைந்தது, எல்லாருக்கும் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காத ஒரு காரியம். எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் எங்களிடத்துல எழுத்து போடுவதற்கு பிசாசு எங்க பழைய வாழ்க்கையில காரியம் கொண்டாந்து போட பார்ப்பான், போடுவான். நாங்க ஜாக்கிரதா இருக்க வேண்டும். சடுதியாக இயேசு சபையை எடுத்துக்கொண்டால் கர்மேல் பத சபை எடுத்துக்கொள்ளும் அப்படி எடுக்க மாட்டார், லைட் சபை எடுத்துக்கொள்ளும் அப்படி எடுக்க மாட்டார், எஸ்எம்எஃப் சபை எடுத்துக்கொள்ளும் அப்படி எடுக்க மாட்டார். ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக உன்னிப்பாக பார்த்து அவரைத்தான் தேர்ந்தெடுப்பு. அங்கே பரிசுத்த சபையாக இருந்து பிரயோஜனம் இல்லை, வார்த்தை இருக்கிற சபையில் ஊழல் செய்து பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு ஆவிக்கு நபர் மத்தியில் வாழ்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. எங்களுடைய வஸ்திரம் நீதியின் வஸ்திரம் பழைய வஸ்திரத்தோடு இணைக்கப்படாமல் காக்க வேண்டும். எங்களுடைய சந்தோஷம் உலக காரியங்களோடு அல்ல, வார்த்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள